பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு தேர்வு எழுதலாமா? அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த தேர்வை எழுதிக்கிட்டே இருங்க. இயல்வாரியாக நம்ம தேர்வு எழுதுகிறோம். சாம்பியன்ஸ் அகாடமி TEST10th யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய இந்த அகாடமி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, சார்க் அமைப்பில் இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 10. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு லைவ் டெஸ்ட். ஆன்சர் பார்க்கலாமா? திரும்ப கேள்வியை பார்க்கலாம். சார்க் அமைப்பில் இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி 8. சரியான பதில் 8. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோருன்னு வந்து நீங்கள் சொல்லணும் எக்ஸாம் முடிஞ்சோன்னே. ஓகேயா? இரண்டாவது கேள்வி, கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி ஓமன், ஆப்ஷன் டி வங்கதேசம். 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி இலங்கை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு கேள்வியை பார்க்கலாம். கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை. இலங்கை தான் அந்த பேரை வந்து வழங்கியிருக்கு. அது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டில் தொடங்கியது? அதாவது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கிற முறை வந்து எந்த ஆண்டு தொடங்கியது? ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 1999, ஆப்ஷன் சி 2000, ஆப்ஷன் டி 2001. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர். ஆன்சர் பார்க்கலாமா? வட இந்தியா, ஃபர்ஸ்ட் இது கேள்வியை ஒரு தடவை வச்சிடலாம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டில் தொடங்கியது? ஆப்ஷன் சி 2000. ஆன்சர் சரியான பதிலாக பாருங்க. ஆப்ஷன் சி 2000. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி, வளம்புரி புயல்கள் தாக்கம் தீவுகளில் சரியானதை காண்க. வளம்புரி புயல்களோட தாக்கம் வந்து தீவுகளில் சரியானதை காண்க. ஆப்ஷன் ஏ நவாசா தீவு, ஆப்ஷன் பி கேப் வர்டி தீவு, ஆப்ஷன் சி ஹவாய் தீவு, ஆப்ஷன் டி கனடா தீவு. கனடா தீவு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் நீட் போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இங்கு இலவசமாக ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் இலவச மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் தேர்வுகள் தினமும் வழங்கப்பட உள்ளது, வழங்கிட்டும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வழங்கிட்டு வந்திருக்கோம். நிறையா பேர் வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம அகாடமியில் படித்து. ஸோ நீங்களும் வந்து தொடர் முயற்சியை வந்து கைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி எடுத்து உங்களோட வெற்றி வகையை சூடுங்க, அரசு வேலை பெறுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஹவாய் தீவு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், கணித வல்லுநர் பாஸ்போர்ட் கோரியாசிஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி பிரெஞ்சு, ஆப்ஷன் டி ரஷ்யா.
So அந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? மறுபடியும் ஒரு கேள்வியை வாசிக்கிறேன். கணித வல்லுநர் பாஸ்போர்ட் கொரியாசிஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பதில பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பிரெஞ்சு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பிரெஞ்சு. அடுத்து பார்க்கலாமா? ஆறாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு பேப்பரை எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க மார்க்கை, அப்போதான் லாஸ்ட்டாக நம்ம ஸ்கோர் எவ்வளோ தெரிஞ்சுக்கிற முடியும். ஆறாவது கேள்வி, புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை புயல்களுக்கு பட்டியலிட்டது? அதாவது புதுடெல்லியில் உள்ள ஒரு உலக வானிலை அமைப்போட மண்டலம் வந்து மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை புயலுக்கு பட்டியலிட்டிருக்கு? ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பி 64, ஆப்ஷன் சி 68, ஆப்ஷன் டி 72. ஸோ நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மறுபடியும் கேள்வியை பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை புயலுக்கு பட்டியலிட்டது? 64. நம்ம இயல்வாரியாக தேர்வு எழுதும் பொழுது அந்த இயலை நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கேள்வி பதிலாக படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முழுவதுமாக அதை படித்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், மறக்கவே மறக்காது. இப்படி படித்து பாருங்கள், தினமும் தேர்வு எழுதுங்க, அதுதான் முக்கியம். ஏழாவது கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தின் ஆசிரியர் பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இதிலே ரெண்டு கேள்வி இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு, ஒரு புதினத்தை எழுதுறது யாருன்னா பா சிங்காரம். ஓகேயா? கேள்வியிலே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அந்த பா சிங்காரங்கிறவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிவகங்கை, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி கடலூர், ஆப்ஷன் டி நாகப்பட்டினம். ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆர் பிஎஸ் சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாம். சரியான பதில் சிவகங்கை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஏழாவது கேள்வியை திரும்ப வாசிக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற புதினத்தை வந்து பற்றிய முதல் புதினத்தின் ஆசிரியர் பா சிங்காரம் இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா? சிவகங்கை. அடுத்து பார்க்கலாம் எட்டாவது கேள்வி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி அகநானூறு. ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஎன்னு சொன்னால் போதும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? முதல்ல கேள்வியை வாசிக்கலாம் திரும்ப.
நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு? அப்போ கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சரியா, இதை வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பதில் அகநானூறு, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோருன்னு சொல்லணும். ஓகே பாருங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை எந்த நூலில் சொல்லியிருக்காங்களா? அகநானூத்துலேயே சொல்லிட்டாங்க, அகநானூத்துலேயே. சரியா, ஓகே. அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி, அப்போ இது ஒரு புதினத்தோட பெயர், இதோட ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ பூமணி, ஆப்ஷன் பி பா சிங்காரம், ஆப்ஷன் சி அசோகமித்ரன், ஆப்ஷன் டி சுந்தர ராமசாமி. ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் சொல்லுங்கள். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லே ஆகும், ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு மவுஸ் கொடுத்து ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு வைக்கிறாங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ண கரெக்டாக நம்ம கிளிக் பண்ணுற அந்த செகண்ட்ஸும் இங்கே நீங்கள் எனக்கு ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர்னு அந்த தட்டி விடுற ஒரு லெட்டரும் ஒரே டைம் தான். ஸோ அதனால தான் இந்த லைவ் டெஸ்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பதில் பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தோட ஆசிரியர் யாரு? பா சிங்காரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து பத்தாவது கேள்வி. பெய்ட்டி புயலின் பெயர் எந்த நாடு தந்தது? பெய்ட்டி புயலின் பெயர் எந்த நாடு தந்தது? நண்பர்களே, நம்ம இப்ப எழுதிட்டு இருக்க தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டுல இருந்து நான் கேட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த தேர்வை எழுதுங்க, அப்பதான் உங்களால சிறப்பா ஒரு மார்க் கூட விடாம ஜெயிக்க முடியும். ஆப்ஷன் ஏ தாய்லாந்து, ஆப்ஷன் பி மியான்மர், ஆப்ஷன் சி மாலத்தீவு, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். ஸோ ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. பெய்ட்டி புயலோட பெய்ட்டி புயலின் பெயர் எந்த நாடு தந்தது? அந்த பெயரை வந்து எந்த நாடு தந்திருக்கு? இந்த நாலு நாளில் யார் கொடுத்த பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இது நடக்கும் போதும் ஒருத்தவங்க நிறைய பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த பேர் வைங்க இந்த பேர் வைங்க அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் செலக்டிவாக அதோட ஆக்ரோஷத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் அந்த இப்போ அந்த அந்த இயருக்கு தகுந்த மாதிரியும் மக்களுக்கு தகுந்த மாதிரியும் மக்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரியும் ஒரு பேரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவானோ வைப்பாங்க. சரியா, அப்போ தான் வந்து அது மேலே வந்து ஒரு பயம் இருக்கும். சரியா, அதே மாதிரி ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கணுங்கிற எண்ணம் வரும், அதுக்கு தான் அந்த பேர்லாம் வைக்கிறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தாய்லாந்து. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தாய்லாந்து. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. பெய்ட்டி புயலோட பெயர் வந்து எந்த நாடு தந்தது? தாய்லாந்து. அடுத்து பார்க்கலாம், பதினோராவது கேள்வி பார்க்கலாம். முல்லை திணைக்குரிய இடம் எது? ஆப்ஷன் ஏ வயல், ஆப்ஷன் பி மலை, ஆப்ஷன் சி காடு, ஆப்ஷன் டி கடல். இப்படியும் கொடுக்கலாம். இன்னொன்று எப்படி கொடுப்பாங்கன்னா, வயலும் வயல் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னவங்க கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, முல்லை திணைக்குரிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒவ்வொரு குறிஞ்சியும் முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த அஞ்சுக்குமே வந்து நிலங்கள் அந்த உணவு வகைகள் இது எல்லாமே இருக்கும், தெய்வங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இங்கே கேட்டது இடம், இடம்னா எதை குறிக்கும்? நிலத்தை குறிக்கும். அப்போ இதில் எந்த நிலம் வந்து முல்லைக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? காடு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், காடு. முல்லைனா என்னது? காடு. முல்லை திணைக்குரிய இடம் எது? காடு. காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு வரலாம், காடுன்னு வரலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பனிரெண்டாவது கேள்வி, பத்து பாட்டில் குறைவான அடிகளை உடைய நூல் எது? ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு, ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி, ஆப்ஷன் டி நெடுநெல்வாடை. பன்னிரெண்டாவது கேள்வியில் பத்து பாட்டில் குறைவான அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பத்து பாட்டிலே ரொம்ப கம்மியான அடி உடைய நூல் எது? ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?
முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், முல்லைப்பாட்டு. அதாவது 10 பாட்டிலேயே ரொம்ப கம்மியான அடிகளுடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்குங்க. 13வது கேள்வி, முல்லைப்பாட்டு எந்த நிலத்துக்கு எந்த நிலத்தை பற்றி பாடப்பட்டது? முல்லைப்பாடுங்கிறது எந்த நிலத்தை பற்றி பாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ முல்லை, ஆப்ஷன் பி குறிஞ்சி, ஆப்ஷன் சி மருதம், ஆப்ஷன் டி பாலை. இது ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏஆர் பிஎஸ்சி அரியன் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியானதுனால வேமா பார்த்துலாம். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்குரிய பாடல் தான் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏதா சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி பார்க்கலாம், முல்லைப்பாட்டு பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ நப்பூதனார், ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார், ஆப்ஷன் சி நக்கீரர், ஆப்ஷன் டி கடியலூர் உருத்திர கண்ணனா. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முல்லைப்பாடலோட ஆசிரியர் யாரு? முல்லைப்பாட்டு பாடலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நப்பூதனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், அதாவது முல்லைப்பாட்டு பாடலின் ஆசிரியர் யாரு? நப்பூதனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 15வது கேள்வி, முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது எது? முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது எது? ஆப்ஷன் ஏ இளவேனில் காலம், ஆப்ஷன் பி வேனில் காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி கார்காலம். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது எது? அதாவது முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது கேட்டிருக்காங்க, சரியா? ஆன்சர் பார்த்துடலாம். கார்காலம் அப்படிங்கிறது சரியான பதில், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது அப்படின்னா எது? கார்காலம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ வெண்பா, ஆப்ஷன் பி கலிப்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி ஆசிரியப்பா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஎம் ஆன்சர் பார்க்கலாமா? முல்லைப்பாட்டு எந்த பாவகையிலானதுன்னா ஆசிரியப்பா. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. முல்லைப்பாட்டுங்கிறது எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது? ஆசிரியப்பா. ஆசிரியப்பா ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சுவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தோல், ஆப்ஷன் பி கண்ணம், ஆப்ஷன் சி நெற்றி, ஆப்ஷன் டி கண்கள். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில், அதாவது சுவல் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். தோல், சுவல் என்னது? தோல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி, முல்லை திணைக்குரிய சிறுபொழுது எது? ஆப்ஷன் ஏ காலை, ஆப்ஷன் பி மாலை, ஆப்ஷன் சி யாமம், ஆப்ஷன் டி வைகரை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில், 18வது கேள்வி சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க. ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சிறுபொழுது கேட்டனால மாலை. ஆப்ஷன் பி தான் சரியான
பதில் பெரும்பொழுது ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்ப சிறு பொழுது கேட்கிறாங்க, முல்லைத்தீனைக்குரிய சிறு பொழுது எது? மாலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு இயலா கொடுக்குறேன், நீங்க கரெக்டா அந்த ஒவ்வொரு இயலையும் படிச்சுட்டு வந்து நீங்க தேர்வு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதான் நான் சொல்றது. ஒரு இயல் ஒரு நாளைக்காவது படிக்கணும். பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க, கோடு என்ற சொல்லின் பொருள் என்ன? என்னது கோடு? ஆப்ஷன் ஏ வனம், ஆப்ஷன் பி மலை, ஆப்ஷன் சி அருவி, ஆப்ஷன் டி ஆறு. இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க. கோடு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி மலை. ஆப்ஷன் பி மலை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. மலை. கோடு அப்படின்னா என்னது? மலை. சரியா? அடுத்து முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது? ஆப்ஷன் ஏ 108, ஆப்ஷன் பி 107, ஆப்ஷன் சி 103, ஆப்ஷன் டி 102. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டாக ஆன்சர் பண்ணுங்க. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது? கடகடகடன்னு ஆன்சர் பண்ணணும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கிற கூடாது. ஏன்னா நம்ம இயல் வாரியாக படிக்கணும் இல்லையா? இப்போ இந்த தேர்வு முடிச்சோடனே அடுத்த இயல் பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் 3 படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு இயல் படிக்கிறவங்க உங்களுக்கு டைம் வேணும் ஒன்று. சரியா? ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பக்கவான ஸ்டடி பிளான் இது. நீங்கள் இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக அரசு வேலை வாங்கிடலாம். அதாவது நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் நான் சொல்றது. அடுத்து ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 103. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையதா? 103 அடிகள் உடையது. முல்லைப்பாட்டு எத்தனை அடி? 103 அடி. 21வது கேள்வி, எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் யார்? தெரியுதா? எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி மருதகாசி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆர் சிஆர் டிஆர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு முறைக்கு 3 நீங்கள் வந்து தாராளமாக கேள்வியை வாசித்து மெதுவாக ஆன்சர் பண்ணுங்க. சரியா? இதே பழக்கம்தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரும். நான் அதைத்தான் நான் சொல்கிறது. 22வது கேள்வி பாருங்க, இந்தியா சுதேச மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க பிள்ளை, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி பாரதியார். ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? இந்தியா சுதேச மித்திரன் போன்ற 2 இதழில் பணியாற்றினவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பார்க்கலாமா? சரியான பதில் பாரதியார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு கேள்வியை பார்க்கலாம். இந்தியா சுதேச மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியாக பணியாற்றியது யாருன்னா பாரதியார். ஒரு கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, தேர்வு எழுதி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிரும். நீங்கள் மறுபடியும் இதை படிக்கணும்னு அவசியமே இருக்காது, அந்த அளவுக்கு தரவோ படிக்கணும். சரியா? அடுத்து 23வது கேள்வி, நீடுதலில் நீக்க பாடியிருந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாராட்டியவர் கேட்கல, பாராட்டப்பட்டவர்.
இதில் நிறைய பேர் மிஸ்டேக் விடுவோம். ஏன்னா நானுமே மிஸ்டேக் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹின்ஸ் வச்சு படித்து பாஸ் ஆனது எல்லாமே. இப்போ பாருங்கள், நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பார்த்தோன்னே வேற ஆன்சரை போட்டுருவோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாவலரேறு பார பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் டி ராமலிங்கம் பிள்ளை. ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆர்டிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாரதியார் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 24வது கேள்வி பார்க்கலாம். கேலி சித்திரம் எனும் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? அதாவது கருத்து படம், கேலி சித்திரம், கேலி சித்திரம் கருத்து படம் மாதிரி உருவாக்குனது யாரு? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், இதை ஞாபகம் கேலி சித்திரங்கிறத, பாரதிதாசன், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாணிதாசன். ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. அதாவது கேலி சித்திரம் அப்படிங்கிற கருத்து படத்தை உருவாக்கியவர் யார்? ஏஎபிஎஸ் சிஆர்டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பாரதியார், ஆப்ஷன் சி தான் பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, பாரதியார். அடுத்து 25வது கேள்வி பார்க்கலாம். காற்று என்னும் தலைப்பினால் ஆன வசன கவிதையை எழுதியவர் யார்? நல்லா ஞாபகம், காற்று என்னும் தலைப்பினால் ஆன வசன கவிதை, இது ஒரு வசன கவிதை. அப்போ இதுலேயே ஒரு கேள்வி வந்துருச்சு, கேள்வியிலேயே ஒரு கேள்வி படிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, அதை எழுதுனது யாரு? பாரதிதாசனா, வாணிதாசனா, பாரதியாரா, கவிமணியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்க. காற்று என்னும் தலைப்பினாலான வசன கவிதை எழுதியவர் யார்? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு இயலையும் நீங்க தினமும் படிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன பயன், அதாவது எல்லா சப்ஜெக்டுக்குமே நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இயலையும் நீங்க படிக்க மூலமா நம்ம வந்து டெப்தா நல்லா படிச்சிருவோம், மறுபடியும் அதை படிக்கக்கூடிய அவசியம் அங்கே தேவைப்படாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், தேர்வும் எழுதுறோம். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பேன். ஆன்சர் பார்க்கலாம், பாரதியார், ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி ராமலிங்க பிள்ளை, ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆர்பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர், இதுலையும் பாருங்க பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, லாஸ்ட்டாக ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லணும். அடுத்து 27வது கேள்வி. வளிமண்டலத்தை பாதிக்கும் வாயு எது? ஆப்ஷன் ஏ ஹீலியம், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி நைட்ரஜன், ஆப்ஷன் டி குளோரோ குளோரோ கார்போன். குளோரோ குளோரோ கார்போன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் இது எல்லாமே இயல் இரண்டுல இருக்கு, 10வது வகுப்பு தமிழ்ல நீங்க தெளிவா படிச்சதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி
குளோரோபுளோரோகார்பன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. வளிமண்டலத்தை பாதிக்கும் வாயு எது? குளோரோபுளோரோகார்பன். அடுத்து 28வது கேள்வி பார்க்கலாம். அதோ அந்த பறவை போல எனும் நூலின் ஆசிரியர் யார்? அதோ அந்த பறவை போல எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தசாரதி, ஆப்ஷன் பி பாலச்சந்திரன், ஆப்ஷன் சி இளையரசன், ஆப்ஷன் டி முகமது அலி. அதோ அந்த பறவை போல எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி முகமது அலி. ஆப்ஷன் டி முகமது அலி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 29வது கேள்வி, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி சரியான பதில் 6. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 30வது கேள்வி பார்க்கலாம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது? ஏன்னா 2ல் இலக்கணமும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இயலையும் இலக்கணமும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இயலை முழுசாகவே படிச்சிடணும் தேர்வுக்கு, சரியா? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது? ஆப்ஷன் ஏ தொடர், ஆப்ஷன் பி யாப்பு, ஆப்ஷன் சி பொருள், ஆப்ஷன் டி அணி. ஸோ ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆர் அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் தொடர், ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது? தொடர். ஓகே, இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் ஏற்றீங்களும் கண்டிப்பாக ஸ்கோரை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 2 தேர்வு கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எங்கெல்லாம் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாங்கிறத விரைவில் நாங்கள் வெளியிடப்படும். அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வெளியாயிடும். ஸோ அதையும் நீங்கள் எங்கே பார்க்கணும், எப்படி அதில் எழுதணும், எப்படிலாம் சொல்லி பார்க்கணும், எல்லாமே அதை உங்களுக்கு ஸ்போக்கன்லேயே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பேசுகிறது தான் நம்ம முக்கியம் இங்கிலீஷில், சரியா? ப்ரைவேட்டாக எங்கேயாவது வேலை பார்த்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்களுக்கு போனாலும் சரி, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் நான் அதை தனியாகவே உங்களுக்கு அடுத்த மாதம் கொடுத்துருவேன். அது போக எஸ்ஜிடி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு, அப்புறம் யூஜிடிஆர்பி, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஷெட்யூலாக நாங்கள் வெளியிடுவோம். எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 1x1 வந்துடும். ஓகேவா? நீங்கள் கேட்ட அந்த எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக எப்படி ஈஸியாக படிக்கலாம், ஹின்ஸு, அதோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலு, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 1x1 ரிலீஸ் ஆயிடும். நீங்கள் மறக்காமல் நம்ம சாம்பியன்ஸ் அகாடமி TEST10th யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ரெகுலராகவே ஜிகே ஜிடி எல்லாமே 3 வேளைகளுக்கும் வர்றதும், அதுக்குரிய ஷெட்யூல் டைமும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அதுவுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேவா? அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே அதுவும் உங்களுக்கு வந்துடும். நான் டெய்லி ஜிகே வந்து உங்களுக்கு போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் போட போகிறோம். ஸோ அது அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் கேட்ட மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸாக நாங்கள் போட போகிறோம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக. ஸோ அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி TEST10th யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம், நாளைக்கு என்ன தேர்வு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10வகுப்பு தமிழ் 3, சரியா? இப்போ நீங்கள் டெஸ்ட்டு முடித்தோடனே இப்போ படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் ஒரு இயலை முழுவதுமாக முடிக்க முடியும். அப்போ நம்ம ரிவிஷன் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
நைட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் விட்டுக்கலாம், அப்புறம் காலையில 5 மணிக்கு நீங்க தேர்வு எழுத வந்துடலாம். அப்ப நம்ம சாம்பியன்ஸ் அகாடமியில எப்படி வைக்கிறோம், எல்லா சப்ஜெக்டும் இயல் வாய்ஸா தேர்வு வைக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10வகுப்பு தமிழ் இயல் 3 நாளைய தேர்வு, மறக்காம வந்துருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலை வாங்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. என்னுடைய பயணம் செய்யுங்கள், வெற்றி உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்குது. ஓகேவா, போட்டிகள் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது இந்த சாம்பியன்ஸ் அகாடமி. தினமும் இலவசமாக எல்லாமே வழங்கிட்டு இருக்கோம், 24 மணி நேரம் இலவச கல்வி சேவை.